1/10/2021 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிக உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். கேள்வி: எந்த ஒரு விஷயத்திற்கு இந்த படிப்போடு சம்பந்தம் கிடையாது? பதில்: ஆடை முதலியவற்றின் சம்பந்தம் இந்த படிப்போடு கிடையாது. இதில் ஆடை எதுவும் மாற்றுவதற்கான விஷயம் இல்லை. தந்தையோ ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றார். இது பழைய பதீதமான சரீரம் என்று ஆத்மா அறிந்திருக்கிறது. இதற்கு எத்தகையான குறைவான தரமுடைய ஆடையை அணிவித்தாலும் பரவாயில்லை. சரீரம் மற்றும் ஆத்மா இரண்டுமே கருப்பாக உள்ளது. தந்தை கருமை நிறத்தை தான் வெண்மை ஆக்குகிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக பாடசாலையில் ஆன்மீக தந்தைக்கு எதிரில் ஆன்மீக குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது உலகிய பாடசாலை அல்ல. ஆன்மீக பாடசாலையில் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் மீண்டும் நலனிலிருந்து நாராயணா, அதாவது தேவி தேவதையாக பதவி பிராப்தியாக அடைவதற்காக ஆன்மீக தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது புதிய விஷயமாகும். லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் நடந்தது. அவர்கள் இரட்டை கிரீடதிரர்களாக இருந்தார்கள். ஒளி கிரீடம் மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் ஆகிய இரண்டும் இருந்தன என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒளி கிரீடம் முதன் முதலில் இருந்தது. யார் வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ அவர்களை வெண்மையான ஒளியை காண்பிக்கிறார்கள். இது தூய்மையின் அடையாளமாகும். தூய்மையற்றவர்களுக்கு ஒருபொழுதும் பின்புற தலையில் ஒளியை காண்பிக்க மாட்டார்கள். உங்களுடைய புகைப்படம் எடுத்தாலும் உங்களுடைய புகைப்படம் எடுத்தாலும் ஒளியை காண்பிக்க இயலாது. தூய்மையின் அடையாளமாக இதை காண்பிக்கிறார்கள். ஒளி மற்றும் இருள், பிரம்மாவின் பகல் மற்றும் ஒளி. பிரம்மாவின் இருள் இரவு, இருள் இருள் என்றால் ஒளி இல்லை என்பதாகும். தந்தை தான் வந்து இத்தனை படித்தமானவர்களை, அதாவது மிகவும் கருமையே கருமையானவர்களை பாவனமாக்கியுள்ளார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தூய்மையான ராஜ்யம் இப்பொழுது இல்லை. சத்தியத்தில் இருந்தது ராஜா, ராணி, பிரஜைகளும் இருந்தனர். அதாவது அனைவரும் தூய்மையாக இருந்தனர். இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. குழந்தைகளாக நீங்கள் இந்த சித்திரங்களை பற்றி மிக நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். இது உங்களுடைய லட்சியமாகும். புரிய வைப்பதற்காக இன்னும் நல்ல சித்திரங்கள் உள்ளன. ஆகையால் இத்தனை சித்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த நினைவு யாத்திரையின் மூலமே தமோ பிரதானத்திலிருந்து சதவ பிரதானம் ஆகும். பிறகு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு சென்று விடுவோம் என்று மனிதர்கள் எவரும் சீக்கிரத்தில் புரிந்து கொள்வதில்லை. ஜீவன் முக்தி என்று அழைக்கப்படுவது எது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் எப்பொழுது நடந்தது என்பதும் யாருக்கும் தெரியாது. நம் தந்தையிடமிருந்து தூய்மையான தெய்வீக சுயராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சித்திரங்களை வைத்து நீங்கள் அந்த முறையில் புரிய வைக்க வேண்டும். பாரதத்தில் தான் இரட்டை கிரீட மனிதர்களுக்கு பூஜை செய்கின்றார்கள். அத்தகைய சித்திரம் கூட ஏணிப்படையில் உள்ளது. அந்த கிரீடம் உள்ளது எனினும் ஒளி கிரீடம் இல்லை. அந்த கிரீடம் உள்ளது எனினும் ஒளி கிரீடம் இல்லை. தூய்மையானவர்களுக்கு தான் பூஜை நடக்கிறது. ஒளியானது தூய்மையின் அடையாளமாகும். மற்றபடி ஒருவர் சிம்மாசனத்தில் அமர்ந்து உடனே ஒளி வந்துவிடுகிறது என்பதல்ல. இது தூய்மையின் அடையாளமாகும். நீங்கள் இப்பொழுது மீச்சாளராக இருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களுக்கும் ஒளியை காண்பிக்க இயலாது. தேவி தேவதையின் ஆத்மா மற்றும் சரீரமாகிய இரண்டும் தூய்மையாக உள்ளன. இங்கேயும் எவருக்கும் தூய சரீரம் கிடையாது. ஆகையினால் ஒளியை காண்பிக்க இயலாது. உங்களே சிலர் முழுமையாக தூய்மையாக இருக்கின்றார்கள். சிலர் பாதி தூய்மையாக இருக்கின்றார்கள். மாயாவின் புயல் அதிகம் வருகின்றது என்றால் அவர்களை பாதி தூய்மையானவர்கள் என்று சொல்லலாம். சிலர் முற்றிலுமாக பதீதமாகிவிடுகின்றனர். பதீதமாகிவிட்டோம் என்று அவர்களை புரிந்து கொள்கின்றார்கள். ஆத்மாதான் பதீதமாகிறது. அதற்கு ஒளி காண்பிக்க இயலாது. குழந்தைகளாகிய நீங்கள் நாம் உயர்ந்தாலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் என்பதையும் மறக்கக்கூடாது. உயர்ந்தாலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் என்றால் எவ்வளவு கம்பீரம், ராயல்ட்டி இருக்க வேண்டும். ஒரு துப்புரவு தொழிலாளர் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எம்எல்ஏ அல்லது எம்பி ஆகிவிடுகிறார், அதாவது படித்து அதாவது பதவியை பெற்றுவிடுகிறார் என்றால் டிப்டாப் ஆகிவிடுகின்றனர். அத்தகையோர் அனைவர் ஆகிவிட்டனர். ஜாதியோ அதேதான். ஆனால் பதவி கிடைத்ததால் போதை ஏறிவிடுகிறது.
சிலர் துப்புரவு தொழிலாளர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எம்எல்ஏ அல்லது எம்பி ஆகிவிடுகிறார், அதாவது படித்து ஏதாவது பதவியை பெற்று விடுகிறார் என்றால் டிப்டாப் ஆகிவிடுகின்றனர். அத்தகையதோர் அநேகம் பேர் ஆகிவிட்டனர். ஜாதியும் அதே தான், ஆனால் பதவி கிடைத்ததால் போதே ஏறிவிடுகிறது. பின்னர் ஆடை முதலையை கூட அதற்கேற்றாற்போல் அணிவார்கள். அவ்வாறே இப்பொழுது நீங்களும் பதித்தத்தில் இருந்து பாவனம் ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களும் படிப்பின் மூலம் டாக்டர் வைக்கல் முதலாக ஆகின்றார்கள். ஆனாலும் பதிதமானவர்களாக தான் இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்களுடைய படிப்பு பாவனம் ஆவதற்காக அல்ல. நம் எதிர்காலத்தில் தூய தேவி தேவதை ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் சூத்திரத்தன்மையின் பழக்கங்கள் அழிந்து போய்விடும். நம்மை பரமபிதா பரமாத்மா இரட்டை கிரீடிதரை ஆக்குகின்றார் என்ற இந்த போதை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். நம் சூத்திரனிலிருந்து பிராமணராகிறோம், பிறகு தேவதை ஆகும். சூத்திரனிலிருந்து பிராமணராகிறோம், பிறகு தேவதை ஆகிறோம். பின்னர் அந்த அசுத்தமான விகாரி பழக்கங்கள் அழிந்துவிடும். அசுர விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். துப்புரவாளர்களிடமிருந்து துப்புரவாளர் எம்பி ஆகிவிடுகின்றார் என்றால் வாழ்க்கை முறை வீடு ஆகிய அனைத்தும் முதல் தரமானதாக ஆகிவிடுகிறது. அவர்களுடையதும் இந்த சமயத்திற்கானதாகும். நாம் எதிர்காலத்தில் என்னவாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தன்னோடு இவ்வாறு பேச வேண்டும், நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகியிருக்கிறோம். நீங்களும் சூத்திர ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது விஸ்வத்தின் எஜமானராகிறீர்கள். ஒருவர் உயர்ந்த பதவியை அடையும் பொழுது அதன் கர்வம் ஏற்படும். நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், பதித்தமானவர்களாக இருந்தோம், சீச்சியாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பகவான் படிப்பித்து விஸ்வத்தின் எஜமானராகி ஆக்குகிறார். பரமபிதா பரமாத்மா அவசியம் இங்கு வந்துதான் ராஜயோகத்தை கற்பிப்பார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மூலவதனத்திலோ அல்லது சூத்மவதனத்திலோ கற்பிக்க மாட்டார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்குதான் நடிப்பு நடிக்கிறீர்கள். 84 பிரிவில் நடிப்பு நடத்திதான் ஆக வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்குதான் நடிப்பு நடிக்கிறீர்கள். 84 பிரிவுகளில் நடிப்பு நடத்திதான் ஆக வேண்டும். அவர்களோ 84 லட்சம் பிரிவுகள் என்று கூறுகின்றனர். எவ்வளவு காரியங்களில் இருக்கிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன் நாம் தேவி தேவதையாக இருந்தோம், இப்பொழுது பதீதமாகிவிட்டோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஏ பதீதா பாவனரை வாருங்கள், எங்களை பாவனமாக்குங்கள் என்று பாடவும் செய்கிறார்கள். ஆனாலும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது சுயம் தந்தை பாவனமாக்குவதற்கு வந்திருக்கின்றார், ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். படிக்காமல் ஒரு உயர் பதவி அடைய முடியாது. பவன் நமக்கு கற்பித்த நலனிலிருந்து நாளனாக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். லட்சியம் எதிரில் உள்ளது. பிரஜைப்பதிவானது லட்சியம் அல்ல, சித்திரம் கூட லட்சுமி நாராயணனுடையதான் என்பது. அத்தகைய சித்திரத்தை எங்கேயாவது வைத்து கற்பித்து இருக்கின்றீர்களா? உங்களுடைய புத்தியின் முழு ஞானம் உள்ளது. நாம் 84 பிறகு எடுத்து பதீதமாகிவிட்டோம். ஏனைப்படி சித்திரம் மிக நல்ல சித்திரமாகும். இது பதீத உலகம் அல்லவா? இது சாதி சன்னியாசி அனைவரும் வந்துவிடுகின்றனர். பதீத பாவனரே வாருங்கள் என்று அவர்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பதீத உலகை பாவன உலகம் என்று சொல்வதில்லை, புது உலகமே பாவன உலகமாகும். புது உலகமே பாவன உலகமாகும். பழைய பதீத உலகம் பவனமான எவரும் இருக்க முடியாது. எனவே குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும். நம் இறை தந்தையின் மாணவர்களாகவும் ஈஸ்வரன் நமக்கு கற்பிக்கின்றார். ஏழ்மையானவர்களுக்கு தான் தந்தை வந்து கற்பிக்கின்றார். ஏழ்மையானவர்களின் ஆடை நிலவை அழுக்காக இருக்கும் அல்லவா? உங்களுடைய ஆத்மாவானது படிக்கிறது, இது பழைய சரீரம் என்று ஆத்மா அறிந்திருக்கிறது. இதற்கு சாதாரணமான எந்த ஆடை அணிவித்தாலும் பரவாயில்லை. ஆடை முதலியவை மாற்றுவதற்கான விஷயமோ அல்லது பகட்டை வெளிப்படுத்துவதற்கான விஷயமோ இதில் இல்லை. ஆடையோடைய எந்த சம்பந்தமும் கிடையாது. தந்தையோ ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றார். சரீரமோ பதீதமாக உள்ளது. இதன் மீது எவ்வளவுதான் நல்ல ஆடை அணிவித்தாலும் ஆத்மா மற்றும் சரீரம் பதீதமாக உள்ளது அல்லவா? கிருஷ்ணரை கற்பாக காண்பிக்கிறார்கள். உடைய ஆத்மா மற்றும் சரீரமே கற்பாக இருந்தது. கிராமத்து சிறுவனாக இருந்தார். நீங்கள் அனைவரும் கிராமத்து சிறுவர்களாக இருந்தீர்கள். உலகத்தில் மனிதர்கள் இடையிலாக இருக்கின்றார்கள். தந்தையை அறியவே இல்லை. எல்லைக்குட்பட்ட தந்தையும் அனைவருக்கும் இருக்கிறார்.
எல்லையற்ற தந்தை பிராமணராய் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கின்றார். இப்போது எல்லையற்ற தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பக்தி மற்றும் ஞானம் எப்பொழுது பக்தியின் இறுதி நேரமாகுமோ அப்பொழுது தந்தை வந்து ஞானம் கொடுப்பார். இப்பொழுது இறுதி நேரமாகும். சத்தியகத்தில் இது எதுவும் இருக்காது. இப்பொழுது பழைய உலகத்தின் விநாசம் வந்துவிட்டது. தூய்மையான உலகை சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. சித்திரங்களில் எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. ராதே கிருஷ்ணர் தான் பின்னர் லட்சுமி நாராயணன் ஆகின்றார்கள். இதுவும் யாருக்கும் தெரியாது. இருவரும் வெவ்வேறு ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் சுயவரத்தையும் பார்த்திருக்கிறீர்கள். பாகிஸ்தானில் குழந்தைகளாக உங்களை மகிழ்விப்பதற்காக அனைத்து சாதனங்களும் இருந்தன. அனைத்து காட்சிகளும் உங்களுக்கு கிடைத்தது. நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதை மறக்கக்கூடாது. சமையல் வேலை செய்வதாலும் அல்லது பாத்திரம் செய்தாலும் கற்பது அன்புடைய ஆனந்தமாக தான் அல்லவா? அனைவருடைய ஆத்மாதான் அல்லவா? இங்கே அனைவரும் வந்து அமர்கின்றனர். ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள் வருவதில்லை. இங்கே அனைவரும் ஏழைகளாக தான் இருக்கிறார்கள் என்று நினைப்பதால் வெட்கமறுகிறது. தந்தையும் ஏழை பங்காளராக இருக்கின்றார். சில சில சண்டர்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களும் வருகிறார்கள். இஸ்லாமிய சிலரும் வருகின்றார்கள். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடுங்கள். தந்தை கூறுகின்றார், நாங்கள் குஜராத்திகள். நாங்கள் இன்னார்கள் அனைத்தும் தேக விமானமாகும். இந்தியா ஆத்மாக்களுக்கு பரமாத்மா கற்பிக்கின்றார். நான் வந்திருப்பது சாதாரண உறவு தான் என்று தந்தை கூறுகின்றார். எனவே சாதாரண மனைவிடம் சாதாரணமானவரிடம் வருவார்கள். இவர் ரத்தின வியாபாரியாக இருந்தார் என்று நினைக்கின்றார்கள். நான் சாதாரண வயோதிக உடலில் வருகின்றேன். அநேக பிறவிகளுடைய இறுதியிலும் இறுதி பிறவில் நான் பிரவேசம் செய்வேன் என்று நான் கல்பத்திற்கு முன்பு கூறுகிறேன் என்பதை தந்தை நினைவுபடுத்துகின்றார். நீங்கள் தன்னுடைய பிறவிகளை பற்றி அறிவிடுவது என்று இவரிடம் பிரம்மா கூறுகின்றார். ஒரு அர்ஜுனருக்கு மட்டும் குதிரையை ரகத்து நாம் வந்து ஞானம் கொடுக்கவில்லை அல்லவா? அந்த பாடசாலை என்று சொல்ல முடியாது. யுத்த மைதானம் அல்ல இது. இது கல்வியாகும். குழந்தைகள் படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். நாம் முழுமையாக படித்து இரட்டை கிரீடுதாரி ஆக வேண்டும். இப்பொழுது எந்த கிரீடமும் இல்லை. எதிர்காலத்தில் இரட்டை கிரீடுதாரி ஆக வேண்டும். துவபரயுகத்திலிருந்து ஒளி மறைந்து விடுகிறது. எனவே பிறகு ஒரு கிரீடம் இருக்கிறது. ஒரு கிரீடம் அணிந்தவர்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களை பூஜிக்கின்றனர். இந்த அடையாளமும் அவசியம் இருக்க வேண்டும். பாபா சித்திரங்களை உருவாக்குவதற்கான வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் என்றால் சித்திரங்களை உருவாக்குபவர்கள் முரளியில் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். யாருக்கும் சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது மிக எளிதாக இருக்கும். எவ்வாறு கல்லூரியில் வரைபடம் வைத்து காண்பிக்கும் பொழுது ஐரோப்பா அந்த பக்கம் உள்ளது, தீவு உள்ளது, லண்டன் அந்த பக்கம் உள்ளது என்பது புத்தியில் பதிந்துவிடும். வரைபடத்தையே பார்க்கவில்லை என்றால் ஐரோப்பா எங்கு உள்ளது என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? வரைபடத்தை பார்த்தவுடன் புத்தியில் வந்துவிடும். பூஜைக்குறை இரட்டை கிரீடதாரி தேவி தேவதைகள் மேலே இருக்கின்றார்கள். பிறகு கீழே வரும்பொழுது பூஜாரி ஆகின்றார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏனைப்படியில் இறங்குகிறார்கள் அல்லவா? இந்த ஏனைப்படி மிக எளிதாகும். யார் வேண்டுமானாலும் இதை புரிந்து கொள்ள இயலும். ஆனால் சிலரது புத்தியில் எதையுமே தங்குவதில்லை. அதிர்ஷ்டமே அவ்வாறு உள்ளது. பள்ளியில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி கூட செய்ய மாட்டார்கள். நோயாளி ஆகிவிடுவார்கள். படிக்க இயலாது. போய்விடும். சிலரும் முழுவதுமாக படிக்கிறார்கள். ஆனாலும் அது உலகாய கல்வி, இது ஆன்மீக கல்வியாகும். இதற்காக தங்க புத்தி வேண்டும். சதா தூய்மையான பொன்னான தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய ஆத்மா பொன்னாங்கிவிடும். இவர் முற்றிலும் கல்புத்தி உடையவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அவ்வாறு சொல்வதில்லை. அதுவோ சொர்க்கமாக இருந்தது, பாரத சொர்க்கமாக இருந்தது என்பதை மறந்துவிட்டனர். இதையும் படவிளக்க கண்காட்சியில் புரிய வைக்க இயலும். திரும்பி சொல்ல வைக்க இயலும். ப்ரொஜெக்டரில் இதை செய்ய இயலாது. முதலில் திருமூர்த்தி லட்சுமி நாராயணன் மற்றும் வெளி இணைப்படை சித்திரம் மிக அவசியமானதாகும். இந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்திலும் மொழி 84 பிறவி ஞானம் வந்துவிடுகிறது. குழந்தைகளுக்கு முழுநாளும் இந்த சிந்தனை ஓட வேண்டும். ஒவ்வொரு சண்டரிலும் முக்கியமான சித்திரத்தை அவசியம் வைக்க வேண்டும். சித்திரங்களை பார்த்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பிரம்மா மூலம் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நான் பிரஜபதா பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மகுமார் குமரிகள் ஆகும். முன்பு நாம் சூத்திர குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது நாம் பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம்.
தேவதை ஆக வேண்டும். சௌபாவன் நம்மை சூத்திரனிலிருந்து பிராமர் ஆகின்றார். நமது லட்சியம் இதிலிருந்து உள்ளது. இந்த லட்சுமி நாராயண் சொர்க்கத்தில் யஜமானர்களாக இருந்தார்கள். பின்னர் இந்த யானைப்படையில் எவ்வாறு இறங்குகிறார்கள்? எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வந்துவிட்டார்கள்? முற்றிலும் புத்தியற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த லட்சுமி நாராயணன் பாரதத்தில் ராஜ்யம் செய்தனர். இது பாரதவாசிகளிடம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? பிறகு என்ன ஆனது? எங்கு சென்று விட்டார்கள்? இவர்கள் யாராவது வென்றார்களா என்ன? அவர்கள் யுத்தத்தில் யாராவது தோல்வியடைய செய்வார்களா? யாரையும் வெல்லவும் இல்லை, தோற்கவும் இல்லை. இது முழுவதும் மாயையின் விஷயமாகும். ராவணராஜ்யம் ஆரம்பமானது. மேலும் 5 விகாரங்களில் விழுந்து ராஜ்யத்தை இழந்தார்கள். பின்னர் 5 விகாரங்களை வெற்றியடைவதன் மூலம் லட்சுமி நாராயணர் ஆகின்றார்கள். இப்பொழுது ராவணராஜ்யத்தின் பகட்டு உள்ளது. நாம் மறைமுகமான முறையில் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு சாதாரணமானவர்கள், கற்பிக்கக்கூடியவர், எவ்வளவு உயர்ந்தாலும் உயர்ந்தவர். மேலும் நிராகர தந்தை பதீத சிலையத்தில் வந்து குழந்தைகளை அத்தியவர்களாக லட்சுமி நாராயணர் ஆக்குகின்றார். தூரதேசத்திலிருந்து பதீத உலகில் பதீத சரீரத்தில் வருகின்றார். அதுவும் தன்னை லட்சுமி நாராயணன் ஆக்கவில்லை, குழந்தைகளாய் உங்களை ஆக்குகின்றார். ஆனால் ஆவதற்கான முழுமையான முயற்சியை நீங்கள் செய்வதில்லை. இரவு பகலாக கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும். பாபா நாளுக்கு நாள் மிக மிக இத்தோலை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். லட்சுமி நாராயணனிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அவர்கள் 84 பிறகு எவ்வாறு எடுத்தார்கள்? பின்னர் கடைசி பிறகு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்களுடைய வம்சம் உருவாகிறது. எவ்வளவு பெரியவை புரிய வைப்பதற்கான விஷயங்கள் இவை. சித்திரங்களுக்காக தந்தை வழிகாட்டுகிறார். ஏதாவது ஒரு சித்திரத்தை தயார் செய்துவிட்டவுடன் பாபாவிடம் ஓடி வர வேண்டும். பாபா அதில் திருத்தம் செய்து அனைத்து வழிமுறையும் கூறுவார். பாபா கூறுகின்றார், நான் எஜமானராக சாவால் இருக்கின்றேன். உண்டியல் நிறைந்துவிடும். எந்த விஷயத்தின் கவலையும் இல்லை. இவ்வளவு நிறைய குழந்தைகள் உள்ளனர். யார் மூலம் உண்டியல் நிரப்ப முடியும் என்று பாபா அறிந்திருக்கின்றார். ஜெய்ப்பூரை வலிமையோடு உயர்த்த வேண்டும் என்பது பாபாவின் எண்ணமாகும். அங்கேதான் கடையோகியில் அருங்காட்சியகம் மியூசியம் உள்ளது. யார் வேண்டுமானாலும் வந்து பார்க்க முடியாது. உங்களுடைய ராஜயோகத்தின் மியூசியம் மிக நன்றாக உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாத நண்பன்கள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாரம், தூய ஞானத்தை புத்தியால் தாரணை செய்வதற்காக தனது புத்தி என்ற பாத்திரத்தை தங்கமாக ஆக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் பாத்திரம் தங்கமாகும். இப்பொழுது பிராமணர்கள் ஆகியிருக்கிறீர்கள். ஆகையால் சூத்திரத்தன்மையின் அனைத்து பழக்கங்களையும் அழித்துவிட வேண்டும். மிகுந்த ராயல்ட்டியோடு இருக்க வேண்டும். நம் விஸ்வத்தின் எஜமானராக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்று இந்த போதையில் இருக்க வேண்டும். வரதானம் தனது திருஷ்டி மற்றும் விருத்தின் உள்ளுணர்வு மாற்றத்தின் மூலம் உலகை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. தனது விருத்தியின் மாற்றத்தின் மூலம் திருஷ்டியை தெய்வீகமானதாக ஆக்கும்போது திருஷ்டியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் தங்களது யதார்த்த ரூபம், யதார்த்த வீடு மற்றும் யதார்த்தமான ராஜ்யத்தை பார்ப்பார்கள். இவ்வாறே யதார்த்தமாக சாட்சாத்காரம் செய்ய வைப்பதற்காக விருத்தியின் துளியளவும் விருத்தியில் வந்து துளியளவு தேகாபிமானத்தின் சந்திரம் இருக்கக்கூடாது. ஆக விருத்தியல் மாற்றத்தின் மூலம் திருஷ்டியை தெய்வீகமாக்கும் போதே இந்த சிருஷ்டி மாறிவிடும். பார்க்கக்கூடியவர்கள் இது கண்கள் அல்ல, இந்த மந்திர சக்தி நிறைந்த பெட்டகம் என்று அனுபவம் செய்வார்கள். இந்த கண்கள் சாட்சாத்காரத்திற்கான சாதனமாகிவிடும். சோகன் சேவையில் ஆர்வம் உற்சாகத்தின் கூடவே எல்லையற்ற வைராக்கிய விருத்தி இருப்பதுதான் வெற்றிக்கு ஆதாரமாகும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.